பலருக்கும் தொப்பை ஒரு உறுப்பாகவே மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவருடைய தொப்பையின் அளவு பெரிதாகும் போது அவர்களுக்கு நோயின் தாக்கமும் அபாயமும் அதிகரிக்கும். தொப்பை கொழுப்புகளின் தேக்கத்தால் உண்டாகிறதுனால அது உடலின் செயல்பாடுகளில் இடையூறை ஏற்படுத்தி அதனால் பல உடல் நல பிரச்சனைகளை உண்டாக்குது. தொப்பையை குறைக்கிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் விரும்புகிறது செலவே இல்லாத இயற்கையான வழிகளை தான். நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற ரெண்டே பொருட்களை வச்சு எப்படி தொப்பையை வேகமாக குறைக்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு தம்ளர் தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் இருக்கிற ஜூஸை இந்த சுடுநீரில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை உடல் எடையை குறைக்க உதவும் பொருட்களில் முதன்மையானதுன்னு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. எலுமிச்சை உடலில் இருக்கிற மெட்டபாலிசத்தை சீராக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. முக்கியமாக எலுமிச்சை உடலின் மூளை முடுக்குகளில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றக்கூடியது. அடுத்ததாக 3 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் இடிச்சுக்கோங்க. இப்போ இதையும் இந்த தண்ணீரோட சேர்த்துக்கலாம். பூண்டு உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. பூண்டில் அலர்ச்சி பண்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பூண்டு மெட்டபாலிசத்தை அதிகரித்து வேகமாக உடல் எடையை குறைய செய்யுது. இன்னொரு ஆய்வில் பூண்டு உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இந்த நீரை இப்போ நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இந்த ட்ரிங்கை டெய்லி காலையில் எழுந்ததும் குடிக்கணும். நிச்சயம் இந்த ட்ரிங்க் சுவையாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் தொப்பையை வேகமாக குறைக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதோடு கூட சின்ன சின்ன உடற்பயிற்சியும் செய்து வரும்போது நிச்சயமாக பலன் விரைவாகவே கிடைக்கும். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த தொப்பையை குறைக்கக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள வீடியோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்லை இது யாருக்குமே பயன்படாத வீடியோன்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போதான் நான் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்வையிட்டதுக்காக ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் ஹெல்த் டிவியோடு இணைந்திருப்போம். ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்வோம்.